இன்றைக்கி ஓம்படி செய்ய போகிறோம். அதுக்கு 2 கப்பு கடலை மாவு போட்டுக்கணும். 2 கப்பு கடலை மாவுக்கு 1/2 கப்பு அரிசி மாவு போட்டுக்கணும். 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் நான். 1/2 ஸ்பூன் ஓம் வாட்டரை வந்து 1/2 hour ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு வடிகட்டி விட்டுட்டு அதை வந்து அப்படியே மாவுக்குள்ளே ஊற்றணும். ஊற்றிட்டு அப்படியே கலக்கிடணும். இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை விட்டுட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம இடியாப்ப மாவு பிசைகிற அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். 2 ஸ்பூன் சூடான எண்ணெய் அல்லது நெய் அந்த மாவோடு சேர்த்து அப்படியே பிசைஞ்சு வேணும். கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றணும் கொஞ்சம் முங்குற அளவுக்கு. இடியாப்பம் வச்சு உள்ள அப்படியே விட்டு அந்த மாவை அப்படியே உள்ள அமுக்கணும். வச்சு முடிச்சுட்டு இதெல்லாம் பொறிச்சு வச்சதுக்கப்புறம் இதை அப்படியே வச்சு அப்படியே உடைச்சிருவேன்.